தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆம். குணமளிக்கும் வல்லமையில் இயேசு நாமத்தில் அன்புறவுகளை உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு மத்தேயு நற்செய்தி 24:42-51 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது, விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டை கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். தம் வீட்டு வேலையாட்களுக்கு வேளா வேளை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்பணியால் பொல்லாதவனாயிருந்தால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரருடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான். அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார். அவர் அவனை கண்டதுடமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். ஆமன் பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசுவினுடைய இரண்டாவது வருகை, நமக்கு கிடைக்க இருக்கின்ற தீர்ப்பு ஆகியவற்றிற்கு எப்போதும் நாம் விழிப்புடன் காத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு உணர்த்துகிறது. இன்றைய நற்செய்தி நாம் எத்தகைய தொண்டர் என்று ஆய்ந்து முடிவெடுக்க நம்மை தூண்டுகிறது. திருடனின் வருகை, அதுக்கு விழிப்பு தேவை என்று ரெண்டு கருத்துக்களை சொல்கிறார். வாழ்க்கை போராட்டம் என்கிறோம், தொடர்ந்து போராடி தொடர்ந்து வெற்றி பெற வேண்டிய நிலை நமது நிலை. இதனை நம் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாவது வருகை காத்திருக்க வேண்டிய ஒன்றாக நற்செய்தி அறிவுறுத்துகிறது. இவ்வருகை திருடனின் வருகை போன்றது. வருகையின் நேரத்தை யாரும் அறிய முடியாது. இடைவிடாத நல்வாழ்க்கையே நல்ல தீர்ப்பை நமக்கு நல்கும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவனே வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பது குறள். ஆகவே நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு தான் விண்ணகத்தில் நாம் வைக்கப்படுவோம். விழித்திருந்தது எப்படி? எப்போதும் விழிப்புடன் இருங்கள் என்றால் விழித்திருப்பது எப்படி என்ற வினா எழுகிறது. இதற்கு நம் ஆண்டவர் ஒரு ஓமையின் மூலம் விளக்கம் தருகிறார். நாம் பணியாளருக்கு என்ற உணர்வுடன் வாழ்வது விழிப்பிருப்பதின் அடிப்படை. ஒரு பணியாளன் எப்படி இருப்பானோ அப்படி விழித்திருக்க வேண்டும். இதுதான் விழித்திருப்பதற்கான முதல் அடிப்படை. நம்மிடம் உள்ளவையெல்லாம் கடவுளால் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவை. அவற்றுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உடைமைக்கு உரிய தலைவனின் மனதிற்கு ஏற்ற வண்ணம் அவற்றை பயன்படுத்த வேண்டும். கள்ளம் ஒழித்தல் அவசியம். பொய் உரைப்பது தவறு. முதலாளிக்கு நேர்மை அற்பது அதுதான் வாழ்க்கை. நம்மிடம் உள்ளவை சுயநலத்திற்குரியவை அல்ல. 1 கொரிந்தியர் 12:7 சொல்கிறது, பொது நன்மைக்காகவே தூயாவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லுவார். எல்லா வரமும் அவ்வாறே, எல்லா வரங்களுமே பொது நன்மைக்காக மக்களுக்கு உதவி செய்வதற்காக கொடுக்கப்படுவது. ஆனால் சுயநலம் அதற்கு மாறானது. ஆதலின் அதனை அகற்றி
வாழ்தல் விழிப்புடன் இருத்தலாகும். நம்பிக்கையும் விவேகமுள்ள ஊழியன் தன் எஜமானின் வருகைக்காக காத்திருப்பான், விழித்திருப்பான். எதற்காக? அவருக்கு பணிவிடை புரிவதற்காக, அவரது உடைமைகளை பாதுகாப்பதற்காக. எனவே பிறர் பணி பேணலே விழித்திருப்பதற்கு காரணம். முதல்ல சொன்னேன், எப்படி விழித்திருப்பது என்றால், ஒரு ஊழியக்காரனைப் போல ஒரு பணியாளனைப் போல விழித்திருக்கணும் அப்படின்னு சொன்னான். ரெண்டாவது, எப்படி விழித்திருப்பது என்றால், பிறருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, பிறருடைய நலனுக்காக நம்மை கையளிக்கும் போது நாம் விழிப்பாக இருக்கிறோம். பிறருடைய உடைமைகளை பாதுகாக்கின்றோம். எனவேதான் பிறர் பணி பேணலே விழித்திருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. நாம் அனைவரும் இறைவனின் ஊழியர்கள். ஐநானுக்கு ஊழியம் புரியும் பொழுது ஆண்டவனுக்கே தொண்டு புரிகிறோம் என்றும், தொண்டுள்ளம் கொண்டவர்களாய் இதில் சோர்வோ நீண்ட உறக்கமோ இல்லாதிருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. இவர்கள்தான் இறைவனிடம் பாராட்டு பெறுவார்கள். ஆனால் இன்றைய உலகில் பொதுநலம் எல்லாம் தன்னலமாகவே மாறி வருவதை பார்க்கிறோம். இவ்வாறு மாற்றுவோர் யாராயினும் வெளிவேடக்காரர் கதிக்கு உள்ளாவர். அழுகையும் பற்கடிப்பும் தான் அவர்களுக்கு பரிசாக கிடைக்கும். எனவே நாம் விழித்திருப்போம். எப்படி விழித்திருக்கிறோம்? பிறருக்கு நற்செயல்களை செய்வதனால நாம் விழித்திருக்கிறோம். அந்த நற்செயல் நம்மை விண்ணுக்குரியதாக மாற்றும். எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையோடு அப்பா உடம்பிருந்து பெற்றுக்கொள்கிறோம். எல்லாவில் இரக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூயாவின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.